வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன கத்திரிக்காய் குழம்புங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், தேங்காய், தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால மூணு எடுத்துருக்கேன், பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க, கருவே, சீரகம், வெந்தயம், குறுமிளகு, கடுகு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளி ஒரு லெமன் சைஸில் ஊற வச்சுருக்கேன். உப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், குறுமிளகு, சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் போடணும், தக்காளி மூணு தக்காளி வச்சுருந்தேன் அதை அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயமும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சின்ன சைஸாக இருக்கிறனால நான் முழுசாக போடுறேன், இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, அதுதான் நல்லா மனமாக இருக்கும். கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம், சும்மா கீரல் மட்டும் போடுங்க, இப்படி ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். பாருங்கள் இப்படி கட் பண்ணால் போதும், கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு வெந்துருச்சு, இப்போ நம்ம கத்திரிக்காயும் கூட ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெயிலேயே வேகட்டுங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்துருச்சு, இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. காயில் நல்லா உப்பு பிடிக்கணும், இப்போவே உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம், தேங்காய், சீரகம், குறுமிளகெல்லாம் போட்டு அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா காரம் சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் 3 ஸ்பூனே போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க, இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசல் அடங்கிடுச்சு, நல்லாயிருக்கு. இப்போ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடான சாதம் வச்சு இதை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.